Hi friends, Assalamualaikum. Welcome to Once More Samayal. Friends, in our channel, super ana, different ana, taste ana, one recipe dam paakaporo. Vaang abdi selan paaklam. Inda recipe seyrathukku muttayoda vellakaru venu. Naa iniki 5 muttayoda vellakaru eduthukuren. Inda maadhiri oru karandi vechittu naa vandu muttayil irundhu manjal karu thaniya vellakaru thaniya eduthukuren. Inda paathrathila vandu adupla vekkano, so idhe paathrathila naa ellame seithukaporen. First, முட்டையோட வெள்ளை கருவை இந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம் நீங்க எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மஞ்சள் கருவை நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம் இந்த ரெசிபி செய்ய மஞ்சள் கரு தேவைப்படாது வெள்ளை கரு மட்டும் தான் தேவைப்படும் சோ தனி தனியா நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த 5 முட்டையோட வெள்ளை கரு கூட நான் வந்து இன்னைக்கு 150 கிராம் போல சக்கரை எடுத்துக்கறேன் இப்போ இந்த முட்டையோட வெள்ளை கரு கூடவே இந்த சக்கரையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஸ்க வச்சிட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து கரஞ்சிடும் நமக்கு சக்கரை இது வந்து நம்ம மிக்ஸில எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல லைட்டா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பண்ணிட்டாலே அது வந்து கரஞ்சிடும் ஒன்ஸ் இந்த ரெசிபி நீங்க வந்து செஞ்சிட்டீங்கனா அடிக்கடி செய்வீங்க இந்த பக்ரீத் ஸ்பெஷலா வந்து இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்வீட் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கரஞ்சிடுச்சு சக்கரை இப்ப இது கூட வந்து 100 கிராம் அளவுக்கு கோவா ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இந்த அளவு கரைச்சி விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு 7 ல இருந்து 8 பாதாம் வரலாம் ஒரு 1/2 ஹவரா ஊற வச்சி அரைச்சி வச்சிருக்கேன் மிக்ஸில போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து mix பண்ணிட்டு இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிரங்க இப்போ நம்ம எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் சேர்த்துட்டோம் நம்ம வந்து முட்டையோட வெள்ளை கரு சேர்த்திருக்கனால இதல முட்டை ஸ்மெல் வராது இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பானை வந்து அப்படியே இதல வெச்சிரேன் ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு இந்த மாதிரி விஸ்கோலயோ இல்ல கரண்டியாலயோ நல்லா கலந்து விட்டீங்கனா எல்லாமே கரஞ்சிடும் கட்டிகள்லாம் நல்லா கரஞ்சிடும் அந்த கோவா நல்லா மெல்ட் ஆயிடும் லிக்விடா இருந்தது நல்லா திக்காக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க எல்லாம் கரஞ்சி நல்லா திக்கா ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கேக் எப்படி பேக் பண்ண போறோமோ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பேக் பண்ண போறோம் இந்த மாதிரி பாத்திரத்துல எண்ணெய் இல்லனா நெய் சேர்த்துக்கலாம் இது கூட இத நம்ம அப்படியே சேர்த்துறலாம் இதுக்கு மேல கிரஷ்டு பாதாம் சேர்த்துக்கலாம் பாதாமை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிரஷர் குக்கர்ல வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சிட்டு இதுக்கு மேல நம்ம இந்த பாத்திரத்தை வெச்சிரலாம் கேஸ் கட்டர் விசில் ஏதும் போடவேணா மூடி வெச்சிரலாம் அடுப்ப வந்து ஃபுல்லா லோ फ्लेம்ல வெச்சிட்டு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரலாம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் 1 மணி நேரம் கழிச்சு நான் செக் பண்ணி பார்க்கறேன் பாருங்க கத்தியில வந்து ஒட்டவே இல்ல சோ நல்ல பேக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இத எடுத்துக்கலாம் சூடாவே கூட சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பாத்திரத்தை வச்சி கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இது வந்து ஒரு டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்தியான ஸ்வீட்டும் கூட முட்டை பாதாம் நெய் எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது பேக் ஆகிறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் மத்தபடி இது நம்ம ரெடி பண்றது ரொம்ப ஈஸியா கொஞ்சம் குறைவான நேரத்துல நம்ம வந்து ரெடி பண்ணிரலாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பமா சாப்பிடுவாங்க நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் இதலயே நான் பீஸ் போட்டு எடுத்துக்கறேன் சுகரோட அளவுலாம் கரெக்ட்டா இருக்கு சோ நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க பார்க்கவே டேஸ்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ்லயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் फ्रेंड्स थैंक यू